அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இன்றைய கோவிட் செய்திகளில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க. கோவிட்டுடைய முக்கியமான நியூஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கோவிட்டுடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளவு பதிவாகி உள்ளதை அதை பார்த்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க, அதாவது 4,397 ஆக பதிவாகி உள்ளது. மரணங்கள் 1, ஐசியூ கேஸ் 15. அதே போல கோவிட் வார்டில் பாத்தீங்கன்னா 162 பேஷண்ட் இருக்காங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போதுங்க, அதாவது 93.9% பதிவாகி உள்ளது. நேத்து நம்ம பார்த்தோம்னா 3,683 கேஸ், நேத்தும் இன்னைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 714 கேஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே போல கோவிட் வார்டிலையும் பாத்தீங்கன்னா 14 கேஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க. இப்ப கோவிட்டுடைய முக்கியமான நியூஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்கு, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து டைரக்டா பிரின்ஸ் லாட்ஜுக்கு வந்துருங்க, அதாவது பஸ் ஸ்டாப்ல வந்து பேக் சைட் இருக்கு பிரின்ஸ் லாட்ஜ், அங்க டைரக்டா வாங்க, ஜனதா தட்டு பக்கத்துல இருக்கு. இன்னும் சில வாரங்களில் தடுப்பூசி போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவிட் எம்எச்சி தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல் பார்ப்போம். கோவிட்ல இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50% பயணிகள் தான் பயணிக்கணும். இது வந்து நாளில இருந்து நடைமுறைக்கு வர உள்ளது. அதே போல ஏற்கனவே சொன்னதாங்க, அதாவது எம்ஓச்சி வந்து மீண்டும் சொல்லியிருக்காங்க, கோவிட் கண்டிஷன் இப்ப எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எந்தவித பாதிப்பும் பிரச்சனையும் கிடையாது, ஏர்போர்ட் மூடுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, கேஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோவிட் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருங்க. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.